ஸோ மேம், நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, யூகே போனீங்கன்னா நம்ம ஏஆர்டி பார்க்கலாம். லண்டனில் நம்ம ஏஆர்டி இருக்கு. லண்டனில் பெரிய பார்சலே போயிடுச்சு லண்டனுக்கு. திரும்பி அகெயின் இன்னொரு பார்சல் அவங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதோட இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம திரும்பி ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டாங்களா ரிவ்யூஸ்? எல்லாம் வாங்கிட்டாங்க மேம். வாங்கிட்டாங்க. டெய்லி டே பை டே ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டே பை டே லண்டன்ல இருந்து ரிவ்யூ வந்துட்டு இருக்கா. வணக்கம் சங்கர் ப்ரோ, வணக்கம். ஸோ இது என்ன மேம் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, மஞ்சிஸ்தான்றது வந்து மங்கு இருக்கிறவங்க, அதாவது ஸ்கின் வந்து ஷைனிங்கே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் டெய்லி ஓடுறோங்க, அதுதான் எங்களுக்கு. என்ன கிரீன் கிராம், அதாவது பச்சை பயிர். வணக்கம் ப்ரோ. பச்சை பயிர்ல ஒரு சைடு வந்து ஸ்க்ரப்போட இருக்கும். நீங்க வந்து அந்த ஸ்க்ரப் எல்லாம் தனியா வேணாம், இதுலயே வச்சு தேய்ச்சிங்கன்னா அழுக்கெல்லாம் அந்த டெட் செல் இருக்கணும், அந்த ஸ்கின்னுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த டெட் இதெல்லாமே வெளியில வந்துடும். கொடுங்க முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி, முல்தானி மெட்டின்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு, அவ்வளவு நல்லது. அந்த பேக்கே நம்ம போடுவோம். யாராவது வாங்க. இது ஆவாரம் பூ மேம். ஆவாரம் பூ வந்து பரு ஜாஸ்தி இருக்கு. ரேட்டு மட்டும் இது ஹோல்சேலுக்கு நிறைய கொடுக்கறோம், ரேட் இதுல சொல்ல மாட்டோம். தனியா வாங்கினா ஒரு ரேட்டு, பல்கா வாங்கினா உத்தான் சொல்றது. சத்தியமா இதுல ரேட் வராது, கவலையப்படாதீங்க, சொல்லவும் முடியாது. ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னா, இது லண்டன்ல இருந்து எல்லா கண்ட்ரிக்கு அனுப்புறோம், ரேட் நம்ம சொல்லக்கூடாது இப்ப. அதுக்காக சோ ஏஆர்டியோட ஸ்பெஷல் நீம் சோப்பு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நீம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஓப்பன் ஸ்கின்ஸ், அதே மாதிரி பரு, பெரிய பெரிய பருவெல்லாம் சோப் வேற லெவல், அவ்வளவுதான். அது மட்டும்தான். இது பப்பாயா, அதாவது நம்ம பப்பாயான்றது வந்து உங்களுக்கே தெரியும் அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றது. பழப்பழன்னு இருக்கும் சிக்னேச்சர் சோப்னா அவங்களோட நலுங்கு மகு. ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் தனித்தனியா. ஜென்ஸ்க்கு வந்து அந்த மஞ்சள் இல்லாம, அதாவது மஞ்சள் இருக்கிறது லேடிஸ்க்கு. ஹாய் ருகிமா, லவ் யூ ருகிமா, வெல்கம் பல்லாச்சி கொடுத்த புவனமாக்கு நன்றி. ஏ என்றா, ஐயோ என்னோட வார்ட்ரோப் எப்படி வாசனையா இருக்கு தெரியுமா? என் வார்ட்ரோப் கம்மு 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 கம்முன்னு, நான் தான் டெய்லி வார்ட்ரோப் திறக்கிற பழக்கமே இல்லையா. ஒரு ரெண்டு மூடு வார்ட்ரோப்பும் ஃபுல்லா வச்சுக்கிட்டு அதெல்லாமே மாசாணி அம்மன் போட்டு வாங்க, போயிட்டு வாங்கன்றீங்களா? போறேன். ஏஆர்டி ஹேர் ஆயில் போறேன் 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 கண்டிப்பா. ஸோ ஏஆர்டியோட ஸ்பெஷல் ஹேர் ஆயில் பற்றி நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு தடவை தடவுனாலே முடி கொட்டுறது நிற்கணும். யாருக்காவது அந்த ஆசை இருக்கா, ஒரு தடவை தடவுனாலே முடி கொட்டுறது நிற்கணும். ஒன்று ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டைமு இதை ஓப்பன் உள்ளே இருக்கும், அந்த மூடியை எடுத்துட்டிங்கன்னா இதுலேருந்து லிக்விட் வரும். அப்படியே நீங்கள் சீவணும், இதுலேயே நல்லா அடக்கமாக சீவி, அப்புறம் நீங்கள் கோம்பில் வச்சு சீவி, ஜடை போட்டுட்டு படுத்துக்கோங்க. காலம்பரம் எந்திரிச்சு வாஷ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும் ரிவ்யூ. நான் நைட்டு வச்சுட்டு படுத்துருவேன், நான் காலம்பரம் இருந்துச்சு. ஏஆர்டி ஹேர் ஆயில் அல்டிமேட் போட்டாங்க அபிராமி மேம். மேம் இது ஃபர்ஸ்ட், இதுல ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட், இது நாங்கள் சீக்ரெட் சொல்ல மாட்டோம். இதுல அவங்களே ஆர்கானிக், அவங்க வீட்லயே வளர்க்குறாங்க. வீட்டுக்கு முன்னாடி பெரிய லேண்ட் இருக்கு, அந்த லேண்டு ஃபுல்லா அவங்க ஆர்கானிக் போட்டிருக்காங்க. அவங்க இது ஃபுல்லா பெரிய ஆளுங்க மேம், நல்லாச்சு. ஸோ லிப் பாமு, அதே வந்து லிப் பாம்ல வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் லிப் பாமுமே இருக்கு. ஸோ ப்ளூபெரி, ப்ளூபெரி இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து நம்ம சுஜியோட உழைப்பு, அதுதான் உண்மை. சுஜி அம்மா வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன, அதாவது கஸ்டமைஸ்ல ஏதாவது சோப்ஸ் வேணும், கஸ்டமைஸ்ல ஏதாவது வேணும்னாலும் நீங்க ஃபோன் பண்ணுங்க. மேல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். மேங்கோ, மேங்கோ லிப் பாம் இது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லிப் பாம் இருக்கு மேம், அவங்க கேக்குறதுமே கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணல. ஸ்ட்ராபெரி இருக்கு, மேங்கோ இருக்கு. என்ன உங்களுக்கு லிப் பாம்ல எப்படி பிடிக்குமோ அதுக்கு, பப்பாயால போடலாம் இல்லடா லிப் பாம்ல, என்ன வேணுமோ. இது என்ன தவம், இன்னைக்கு கூட வாங்கி உள்ள போட்டேன், முக்கியமான ஒரு இதுக்கு போறேன், எனக்கு கையில இல்ல, அதனால இன்னைக்கு எங்க போடுவேன், இங்க போடுவேன், இதை இங்க போடுவேன், அவ்வளவுதான், வேற எங்கேயும் போட மாட்டேன், அவ்வளவுதான். வாசனை தலைவரி கும்மன்னு இருக்கும், என்னன்னு போயிடும்னே, அதுக்கப்புறம் நம்ம நல்லா தூங்கலாம். இந்த கழுத்து வழியெல்லாம் வருது பாருங்க, அவங்க எல்லாம் இதை வாங்கி வச்சுட்டு நல்லா தடவிட்டு அப்படியே அமைதியா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாம் ரெய்னி சீசன், அடுத்தது விண்டர் சீசன்ல, இப்பயே வாங்கிக்கோங்க. இது திரும்பி ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க, இது கிடைக்கல இல்ல மேம், அந்த அளவுக்கு டிமாண்ட்ல போயிட்டு இருந்துச்சு, ஃபுல் சோல்ட் அவுட். அப்பா பல்லு வலி, பல்லு கூச்சம், பல்லுல பிரச்சனை, எதுவா இருந்தாலும் ஒரே தீர்வு ஏஆர்டியோட பல்பொடி. இது பயங்கரமான ஒரு ரிசர்ச் பண்ணி வந்திருக்கு. இதுல என்னன்னா, பேம்பு பிரஷ் கொடுத்துட்றாங்க, நீங்க ஹார்டான பிரஷ் எல்லாம் பல்லுல போடாம இப்படி தேய்ங்க. நைட்டு படுக்கும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இது இந்த பவுடர் கையில போட்டு நல்லா தேய்ச்சி படுக்க வைங்க. இப்ப இருக்க குழந்தைங்க சிரிச்சாலே பாதி பல்ல காணும், ஏன்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லா சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், ஜூஸ் அதான் குடிக்கிறாங்க. அதுக்காக பிளீஸ் நைட்டு பல்லு விளக்கிட்டாங்கன்னா, அந்த பிரஷ் பண்ணிட்டாங்கனாலே நார்மல் ஆயிடும். அப்படியே டே பை டே, ஏன்னா அதுல கசப்பு தன்மையும் இருக்கும், அது
அப்படியே பழகிடுவாங்க. அதாவது பிம்பிள்ஸ்க்கு மட்டும் தனியா ஃபேஸ் பேக் கொடுத்துருக்கோம். இது லண்டன்ல வேற லெவல் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஹெர்பல்க்கு ஹெர்பல்க்கு லண்டன்ல வேற லெவல் ரிவ்யூ. அதே மாதிரி க்ளோக்கு, அதாவது எனக்கு எப்ப பார்த்தாலும் மத 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 மதம் இருக்கு மேம், அதே அவங்களுக்காக. சோ அடுத்தது வந்து ஃபுட் கிரீமும் இருக்கு. ஆமா, ஃபுட் கிரீம் லான்ச் ஆயிடுச்சுல லாஸ்ட் டைம் இருக்கு. அதுதான் இப்ப எல்லாம் ரீஸ்டாக் பண்ண முடியாம நிக்கிறாங்க. நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா வந்துட்டே இருக்கும். அதான் சொல்றேன், கையில ஸ்டாக் கொடுக்க முடியல. அதான் சோ இதெல்லாம் என்ன மேம் அப்படின்னா, இப்ப இந்த சீசன் என்ன சீசனு, கொஞ்சம் மழை சீசன், தும்மல் இருக்கும், தலைபாரம் இருக்கும். அப்ப உங்களுக்கு யூகலிப்டஸ் எல்லாம் போட்டு அதுக்கேத்த மாதிரி அரோமா பண்ணி கொடுத்துருவாங்க. கார் ஃப்ரெஷ்னர் இதெல்லாமே. சோ மேம் இது வேற லெவல். இது ரிவ்யூஸ் வந்து கஞ்சி, அது கஞ்சி தானடா, கருப்பு காவுனி அரிசி கஞ்சி. கஞ்சி இல்லைன்னா களி, களியா செஞ்சு சாப்பிடலாம், கஞ்சா செஞ்சு சாப்பிடலாம். இதுல வெயிட் லாஸ்க்கு கரெக்டா சொன்னீங்க கேக்குமா, ஒரே சாக்லேட் தான் கிட்ஸ் நவடேஸ். ஆனா நைட் பிரஷ் பண்ணி விட்டுருங்கடா நைட். இப்ப நான் ஏதாவது பாதி குழந்தை பல்லு சிரிச்சிச்சுனாலே பாதி பாதி பல்லையே காணும். இப்ப எல்லாம் நிறைய குழந்தைங்க பாக்குறோம்ல, பேசும்போது சிரிச்சா ஏன்னு நிறைய பிள்ளைங்க பல்ல காணும். இவங்க மூலமா நான் திரும்பவும் பாரம்பரியத்தில் நுழைகிறோம். ஆமா, பூங்குழலி மேம் போட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இது கருப்பு கவுனி அரிசியும் ராகியும் சேர்ந்து இருக்கும், செகப்பரிசியும் இருக்கும், மூணு இருக்கும். கருஞ்சீரகம் பவுடர் எனக்கு பேக்ல போட்டுருந்தேன். கருஞ்சீரகம் பவுடர் டெய்லி மார்னிங் நான் குடிக்கிறேன். ஆனா நானே தயார் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்ப எனக்கு டைம் இல்லைனால சுஜியம்மா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாமே கருஞ்சீரகம் பவுடர், கருப்பு கவுனி அரிசி, சத்து கஞ்சி. அதாவது குழந்தைங்களுக்கே கொடுக்கலாம். நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது கிளம்புற டிஃபன் கொடுக்கணும்னு இல்ல, இதுல ஸ்வீட் போட்டு நீங்க கொடுத்தாலே நல்லா இருக்கும். கஞ்சி மாவு தான், ஆனா ஸ்வீட் போட்டு கொடுத்துருங்க. ஏதாவது வெள்ளம் இல்லைன்னா பனை வெள்ளம் போட்டு இது ஏலக்காய் ஒன்னு தட்டி போட்டு கொடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குது. இந்த வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் பவுடர் இது எப்படி சாப்பிடணும்ன்ற டீட்டெயில் வந்து சுஜிமாக்கு கால் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். ஹாய் டார்லிங், நல்லிமா, லவ் யூ. தங்கமே, தங்கமே லவ் யூ மா. எங்க வீட்டுல நாங்க ஏத்துற வேலை இதுவே, தூபமே இதுதான். வேற லெவல் ரிவ்யூ ஏஆர்டில, வேற லெவல். வெயிட் லாஸுக்கு செப்பரேட்டா இருக்கு தங்க, இப்ப அதான் காமிச்சேன். பிளீஸ் மீ டெல் மீ வாட் டு டூ இஃப் எனி ஒன் மே மேம். அதுக்கெல்லாம் இப்ப நிறைய கொடுத்துட்டாங்க மேம், நிறைய வந்துருச்சு. ரெஸ்பான்ஸ் டு மெசேஜ் மேம், டெல் மீ ஹோம் வி கேன் கான்டாக்ட்னு கொடுத்துருக்கீங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். அது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், இதுவே கொடுக்குறேன். அதோட நம்பர் போட்டு உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன். இது என்ன மேம் ஸ்பெஷல் அப்படின்னா, இதுல கேட்காதீங்க. இது ஒன்லி ஒன்லி சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ இது என்ன மேம் அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோலம் போடுறோம்ல, அதுல எட்டா ஒன்பதா மூலிகை, ஒன்பது மூலிகைகள் போட்டு இது கோலம். இதுல எல்லா மூலிகைகளும் இருக்கும், வாசனையும் சூப்பரா இருக்கும். ஹாய் தங்கமே, குட் மார்னிங். இது என்ன மேம் ஸ்பெஷல்னா, வீட்டில் ஒவ்வொரு ரூம்லயுமே ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வைங்க. ஏன்னா நெகட்டிவிட்டி அப்படின்றது எந்த வீட்லயுமே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் பூஜை பண்ற இடம் அப்படின்னு இருக்கும். சில காத்துக்கள் இருக்குல்ல, காத்துலயே ஏதாவது காத்துக்கள் வருதுல, அதை வெளியே எடுத்துரும். 108 மூலிகைகள்ல தயார் பண்ண ஓமத்துல போறோம்ல, அது இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். சொல்லுவாங்கல்ல, 6 மாசம் ஆச்சு வீட்டுக்கு ஒரு ஓமம் வளர்க்கலாம், ஒரு மாதிரி டல்லா இருக்கு, மத மதன் இருக்கு, உடம்பு சரியில்லை, அதெல்லாம் சரி பண்ணும். அதுக்காக தான் இதை பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்றேன். ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப 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 நல்லது. சோ இதுல வந்து ஊதுபத்தியுமே உங்களுக்கு, பஞ்சகாவியத்துல ஊதுபத்தி கொடுக்குறாங்க. அந்த தயிர், அந்த இது வந்து இது மாட்டு சாணத்துல தயார் பண்றது. பஞ்சகாவியத்துல வந்து ஊதுபத்தி இருக்கு, இதுவும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் ப்ரீத் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. இது லங்ஸ் இன்னும் பியூரிஃபை பண்ணும். அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா அதை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். லவ் யூ ஆல். இதை பத்தி டீடைல்ஸ் இன்னும் நிறைய கஸ்டமைஸ் பண்ணி தரணும்னாலும் பண்ணி தருவாங்க. மேல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுக்கு எனக்கு இது அலர்ஜி ஃபுட்டுல, இது அலர்ஜி இது இல்லாம எனக்கு ஏதாவது பண்ணி தரீங்களா, சத்துமா உள்ள வேணுமா, இல்ல வேற ஏதாவது ஃபுட்டுல வேணும், சுஜியமாட்ட பல்க் பல்கா, இப்ப ஒண்ணும் இல்ல எனக்கு கோதுமை மாவு வேணும்னா கூட பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க வந்து ஹாப்பியா பண்றாங்க. ஒரு ஒரு விஷயமும் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் கொண்டு வரும். அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் நிறைய கொண்டு வரலாம். ஹெல்தி சப்பாத்தின்னு ஒன்று கொண்டு வரலாம். அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொண்டு வரணும்னா சொல்கிறேன், என்ன பண்ணலாம்.